பட்டாசு தொழிலை காக்க தமிழக அரசு முனைப்புடன் செயல்படும் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சிவகாசியில் தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் பொங்கல் பரிசுத் தொகை 1000 ரூபாய் மற்றும் பரிசு தொகுப்பை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். சிவகாசி நகரம் மற்றும் நாராயணபுரம், விஸ்வநாதம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு அமைச்சர் பொங்கல் சிறப்பு தொகுப்பை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எப்போது இடைத்தேர்தல் வந்தாலும் பொதுத்தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என்றார். தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி கோவை கவுண்டம்பாளையத்தின் 100க்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் நடைபெற்றது. எம்எல்ஏவிசி 6 குட்டி பயனாளிகளுக்கு பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். பரிசு தொகுப்பை பெற்ற பொதுமக்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மங்களம் நியாய விலை கடையில் வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பில் 5815 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சான்றூர்பாளையம் பகுதியில் வசிக்கும் 746 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டது. சுத்துக்குளம், கடலூர், முதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட உள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களுடன் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.